எல்லாருக்கும் வணக்கம். தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பில் மூணாவது தடவையாக என்னை தலைவராக தேர்ந்தெடுக்க உறுதுணையாக இருந்த டைமண்ட் பாபு அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் டைமண்ட் பாபு அவர்களுக்கும், நெல்லை சுந்தரராஜன் அவர்களுக்கும் என்னை போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு யாரும் எதிர்த்து போட்டியிடாமல் அவங்க எல்லாத்தையும் பேசி என்னை தலைவராகவும் மௌனமரவி அவர்களை பொருளாளராகவும் தேர்வு செய்த அந்த ரெண்டு பேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை இப்போ தெரிவிச்சுக்கிறேன். அந்த ரெண்டு பேரையுமே இப்போ மேடைக்கு அழைக்கிறேன். டைமண்ட் பாபு அவர்களையும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவரை பார்த்துட்டு தான் கூப்பிட்டேன். வாங்க வந்து எங்கெல்லாம் விழாக்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் வந்து நல்லது கெட்டது எது நடந்தாலும் அங்க முன்னாடி நின்று திரையுலகிற்கு உதவியாகவும், அதே சமயம் நேசக்கர நீட்டுதலையும் முதலாளா இருக்கிறவர் டைமண்ட் பாபு, அது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்ப எங்க கமிட்டியில கிட்டத்தட்ட 9 பேரையும் அவர் தான் வந்து போட்டி இல்லாமல், ஏன்னா அவர் வந்து மனு தாக்கல் பண்ணார், அப்போ பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசினார், போட்டி வேணாம் நமக்குள்ள இருக்கிறது கம்மியான பேர், இதுக்குள்ளே எதுக்கு நமக்குள்ளே போட்டின்னு சொல்லி 10வது ஆளாக இருந்த டைமண்ட் பாபு அவர்கள் அவர் வாபஸ் வாங்கிக்கிட்டு 9 கமிட்டி மெம்பரையும் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுத்தார். அதனால் அந்த 9 பேர் சார்பிலையும் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு தலைமைக்கு அழகு விட்டு கொடுத்து போகிறது தான், அதை வந்து டைமண்ட் பாபு அவர்கள் வந்து கரெக்டாக செஞ்சார். இப்போ இந்த நேரத்தில் ஏன்னா பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் டைமண்ட் பாபு இல்லாமல் எந்த விழாவும் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும், திரையுலகினருக்கும் தெரியும், பத்திரிகாரங்களுக்கும் தெரியும், எங்கள் பிஆர்ஓக்களுக்கும் தெரியும். அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை, எல்லாத்துலேயும் முன்னணி நிற்பார். அதே சமயம் இந்த பொதுக்குழுவில் எல்லாரோட அனுமதியோடு திரு நெல்லை சுந்தரராஜன் அவர்களை கௌரவ தலைவராக உங்கள் ஒப்புதலோடு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே அணின்றாங்க, அணியே கிடையாது, எல்லாமே ஒரே அணியாக தான் இருக்கிறோம் இங்கே, அது எந்த வித மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. இப்போ நான் அடிக்கடி பேசும்போது சொன்னோம், நாமெல்லாம் அரசியலில் இருக்கலாம், நமக்குள்ளே அரசியல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு வாசகம் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து அந்த மாதிரி பேசுவோம், ஆனால் எங்களுக்குள்ளே எந்த இதுவும் கிடையாது, அடுத்த நிமிஷம் கை குலுக்கிட்டு போயிடுவோம். இந்த விழாவுக்காக தயாரிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் மெய்மறந்தின் படக்குழுவினர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏற்கனவே போன தடவை அனௌன்ஸ் பண்ணது தான், யூனியன் சார்பில் வெப்சைட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி. ஸோ அந்த வெப்சைடு வந்து நீ கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த பாலன்லாம் இருந்து எல்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் நீ அதுக்கான ஆளுகள்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொஞ்சம் ஸ்பீடு பண்ணுவோம். இந்த நேரத்தில் பொதுக்குழுவோட அனுமதியோடு சிறப்பு அழைப்பாளர்களாக திரு டைமண்ட் பாபு, திரு ஜான்சன், திரு பிடி செல்வகுமார், திரு சுரேஷ் சந்திரா, திரு வி கே சுந்தர், ஜான், இந்த 6 பேரையும் நம்ம வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக உங்கள் முன்னாடி நீங்கள் ஓகேன்னா கைத்தட்டி ஓகே பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி நமக்கு வந்து ஆலோசனை சொல்கிறதுல வந்து நிறைய பேர் முன்னணியில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நாங்கள் கேட்குறோம். அந்த ஆலோசனைக்குழுவில் திரு கண்ணதாசன், பாரிவள்ளல், சிங்காரவேலு, விபி மணி, பழனிக்குமார், த ராமானுஜம், இவங்களையும் வச்சுருக்கோம். ஸ்பெஷல் ஆலோசகர்கள் வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த 3 பேர் இருக்காங்க, தேர்தல் அதிகாரிகள் பிரவீன்குமார் மாதிரியும் சம்பத் மாதிரியும் சேஷன் மாதிரி இருக்கிற ஒரு இவிஆர் மோகன், வெட்டுவானம் சிவகுமார், திருநீதி செல்வம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இதை நடத்தணுங்கிறது தான் எல்லாரோட வேண்டுகோளாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒற்றுமையை காட்டுறதுக்காக வேண்டி தான் இதை நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம யூனியன் சார்பில் வந்து இனிமேல் வருஷம் ஒரு தடவை வந்து ஃபிலிம் டைரக்டரி போடலான்னு, இது ஏற்கனவே டைமண்ட் பாபு சொன்ன ஒரு ஆலோசனை தான் அது, அதுக்கப்புறம் அது அப்படியே நின்று போச்சு. இப்போ அதுக்கான ஒரு குழு மாதிரி அமைச்சு எவ்ரி இயர் வந்து நம்ம சினிமா டைரக்டரி போடலான்னு ஒரு இருக்குது, அதுக்காண்டி ஒரு நம்ம பிஆர்ஓக்கள் சார்பில் தான் அது பண்ண போகிறோம். அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களை அந்த போட்டு பண்ணலான்னு இருக்கிறோம். போன தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம வந்து இந்த வெப்சைட்லேருந்து ஒரு அமௌண்ட்டு வாங்கினோம் அப்படின்னு சொல்லி என் மேலே ஒரு இது இருந்தது. ஆக்சுவலாக வந்து எந்த வித ஒரு 10 காசும் ஒரு செக்கோ பணமோ எதுவுமே என் பேரில் நான் வாங்கினதில்ல, அது எல்லாருக்கும் தெரியும், என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம். அது வந்து இந்தியா கிளிட்ஸு, கலக்கல் சினிமா, அப்புறம் சுலேகா, இந்த 3 செக்கு தான் கொடுத்தாங்க பிஆர்ஓ யூனியனுக்கு தீபாவளிக்காக வேண்டி, அது வாங்கி நம்ம போட்டு அது மெம்பர்களுக்காக வேண்டி தான் பண்ணமே தவிர, தனிப்பட்ட முறையில் நான் எந்த வித காசும் இதனால் பலன் அடைஞ்சதில்லை.
last time வந்து அது ரொம்ப பெருசா பூஸ்ட் பண்ணி பேசினாங்க பட் என்னையாவது ஒரு நாள் உண்மை வெளிய வரும்போது தெரிஞ்சது என்ன அது வந்து ஸ்டேட்மென்ட் கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க அந்த கலக்கல் சினிமாலையும் சரி பிரளயகாலையும் சரி இந்தியா கிளிஸ்லையும் சரி என்னென்ன அமௌண்ட்டில் வாங்கணும் அப்படின்றது தான் தெரியும் யூனியன் பேரில் தான் வாங்கி போட்டது அது ஒரு விளக்கமாக இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஸோ மறுபடியும் நிறையா திட்டங்கள்லாம் இருக்குது எடுத்தோடனே வந்து அரசியல் கட்சி மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செயல்படலான்னு இருக்கோம் ஸோ நம்ம உறுப்பினர்கள் பேசணும் அதுக்கப்புறம் வந்து குணா சார் வந்து ஃபைனலாக பேசுவார் மத்தளை மாதிரி ஒரு பக்கம் பத்திரிக்காரங்கிட்டையும் சேனல்காரங்கிட்டையும் நெட்டுக்காரங்கிட்டையும் குத்துவாங்கன்னா இந்த பக்கம் ப்ரொடியூசருங்கிட்டையும் ஆர்டிஸ்ட்கிட்டையும் டைரக்டர்கிட்டையும் குத்து வாங்கிட்டு இருக்கிறோம் ஆமாம் ஆறு பேரில் 24 கிராஃப்ட்ஸ்லையும் வாங்குற அது வேறு விஷயம் பட் ஆனால் சுயமாகவும் சுய கட்டுப்பாடோடும் தனித்து இயங்குறதுல எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது அது ஏன்னா எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறோம் அதுக்காக ஒரு சின்ன இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன் யம தர்ம சபையில் வந்து தர்மர் வந்து உட்கார்ந்தார் சிஷ்யா இன்றைக்கி என்னன்னு கேட்டார் சித்திரகுப்தன்கிட்ட ஒன்றும் இல்லை பாஸ் இன்றைக்கி வந்து மூணு சூப்பர் ஃபிகருங்க வந்திருக்கு அப்படின்னாரு டீனேஜ் கேர்ளு அப்படியா அப்படின்னாரு சப்பனை நீ வேலைக்கு நான் என்கொயரி பண்ணிக்கிறேன்ட்டார் அவர் ஃபஸ்ட்டு பொண்ணை கேட்டார் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சரி நீ நரகத்துக்கு போ அப்படின்ட்டாரு இன்னொரு பொண்ணு வந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணேன்னு சொல்லிச்சு சரி நீ வந்து சொர்க்கத்துக்கு போ அப்படின்ட்டாரு இன்னொரு பொண்ணு வந்துச்சு நான் அந்த முன்னாடியும் பண்ணல கல்யாணத்துக்கு முன்னாடியும் பண்ணல பின்னாடியும் பண்ணலன்னு சொல்லிச்சு அப்போனா நீ ரூமுக்கு போ அப்படின்னாரு இதே மாதிரி சிரிப்பு சத்தம் அங்கேயும் கேட்டுச்சு ரொம்ப நேரமாக அப்போ தான் யமதர்மா கூப்பிட்டு கேட்டார் யார் யார் அவங்கெல்லாம் வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா சித்திரகுப்தனை கூப்பிட்டு கேட்டார் எல்லாம் காட்டினியான்னு பிரபு கூட்டு கொண்டு போய் என்ன சுடு என்ன காட்டினேன் சாட்டி அடி காட்டினேன் முள்ளு படுக்க காட்டினேன் எல்லாத்தையும் காட்டின எதை பார்த்து அசர மாட்டேங்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னா அவங்களை கூப்பிடுனாரு எல்லாம் வந்தாங்க நீங்கள்லாம் யாருன்னு கேட்டார் எங்கேருந்து வரீங்கன்னாரு நாங்கள்லாம் இந்தியாவிலேருந்து வர்றோம் அப்படின்னாங்க என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாங்க நாங்கள்லாம் படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு பிஆர்ஓவாக இருந்தோம் எங்கள் இதை விட கஷ்டத்தெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னாங்களாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா இது இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தாலும் இதே நிலமை தான் ஏன்னா அவங்களுக்கு இதே திட்டு தான் கிடைக்குது ப்ரொடியூசருங்களுக்கும் அதே நிலமை தான் இருக்குது ஏன்னா படம் எடுத்துகிற பிறகு அவங்க படுற பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியனாக இருந்தோம்னா நம்ம ஒரு சைடாக தான் பார்ப்போம் அதில் ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறவங்க ஆர்டிஸ்டாக இருக்கும் படம் எடுத்து பார்க்கணும் தயாரிப்பாளராக ஆன பிறகு தான் நிறைய பேருக்கு அந்த வழியை வந்து அதாவது தயாரிப்பாளர் வழி ஏற்பட்டோன்னா அடுத்த மதிக்க தெரிஞ்சாங்க அதுக்கு உதாரணமாக எம்ஜிஆர் ஆகட்டும் சிவாஜியாக இருக்கட்டும் விஜயகாந்தாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா படம் எடுத்த பிறகு தான் எல்லோரும் முதலாளிங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்ல மாட்டாங்க தயாரிப்பாளர்களை ஆனால் இப்போ நிலைமை வேறு இருக்குது அதனால் கம்பல்சரியாக எல்லா முன்னணி நடிகர்களும் படம் எடுக்கணும் இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கிறேன் ஒரு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி மறைந்த காலம் சென்ற ராமநாராயணன் அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு பேசினார் அது குகுணா சாருக்கும் தெரியும் என்ன பேசினார்னா எல்லாருமே ஸ்டார் லைட் நடத்துறதுக்கு இப்போ சொன்ன விஷயத்த தான் சொன்னார் நீங்கள் உறுதுணையாக இருக்கீங்க உங்கள் யூனியன் சார்பில் நீங்கள் ஒரு படம் எடுங்க நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் நல்ல கமர்ஷியல் படமாக பண்ணுங்கள் அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொன்னார் அதில் வந்து நான் பின்னாடி இருந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணேன் நல்ல டேரக்டரு பெரிய டாப்பில் இருக்கிற ஹீரோவை பிடிச்சி பண்ணுங்கள் நான் பேக்ரவுண்ட்லேருந்து பண்ணேன்னு சொன்னார் ஆனால் காலம் வந்து அவரை வந்து அவங்க இறைவன்கிட்ட சேர்த்துருச்சு இந்த விஷயத்தை வந்து அவர் பையன்கிட்ட பேசியிருப்பார் அதாவது முரளின்னு எங்கள் ராமசாமி அவர் வந்து இப்போ சேம்பரில் வந்து கமிட்டி மெம்பராக இருக்கிறாரு இவ்வளோ சோகத்துக்கிடையிலையும் நேற்று என்னை கூப்பிட்டு அவர் சொன்னார் அப்பா இது மாதிரி சொன்னார் அதனால் நீங்கள் யூனியன் சார்பில் நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் பெரிய படம் ஏதாவது ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுங்கள் நான் ஃபைனான்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு எங்கள் அப்பாவோட ஆசையும் அதுதான் சொன்னார் ஸோ அதுக்கான வேலைகளை இப்போ டாப்பில் இப்போ கரண்ட்டில் படம் பண்ணிகிட்ருக்கிற ஜான்சன் நிகில் முருகன் டைமண்ட் பாபு இப்போ சிங்காரவேலு இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் கூட ஒன்றா இருக்கிறாங்க மௌன ரவி அப்புறம் ஜான் இவங்கெல்லாம் வந்து மனசு வச்சு யூனியனுக்காக வேண்டி பெரிய ஹீரோக்கள்கிட்ட டேட்டு வாங்கினாங்கன்னா நம்ம வந்து யூனியன் சார்பில் படம் பண்ணலாம் அதுக்கு வந்து பணம் ரெடியாக இருக்குங்கிறத நம்ம இந்த நேரத்தில் உறுதி கூறேன் சொல்ல சொன்னார் முரளி அதே மாதிரி நிதி நிதின்னு சொல்கிறாங்க நிதி சேர்த்து எந்த யூனியனில் வச்சுருந்தாலும் பின்னாடி பிரச்சனை தான் வரும் அது பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு வரும் முதல்ல நம்ம யூனியனுக்கு ஒரு கட்டடம் நிதி சேர்த்து அதை 55 பேருன்னா 55 பேருக்கும் 60 பேர்னா 60 உடனே பிரித்து கொடுத்துடணும் அதை கையில் வச்சுருந்தாலே பின்னாடி சண்டை சச்சரவு தான் வரும் அதில் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் அதனால தான் எப்பயுமே 20,000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் வந்து எஸ்பிஐ கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறது இல்லை ஏன்னா இப்போ மாதம் மாதம் ஒரு 7 பேருக்கு 1,000 ரூபா வந்து அன்பு தொகையாக கொடுத்துட்ருக்குறோம் அதுக்கும் தயாரிப்பாளர் சங்கம் தான் எங்களுக்கு அந்த வழிகாட்டி அவங்க ஆரம்பித்தாங்க அதை பார்த்து தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம்